பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறீங்களா? காரியெல்லாம் எப்படி இருக்குது? வீட்டு காரியம், பிஸ்னஸ் காரியம், வேலை காரியம், உங்களுடைய தனிப்பட்ட காரியெல்லாம் எப்படி இருக்குது? உங்கள் காரியம் சக்ஸஸ் ஆகணுமா? ஆண்டவர் ஒரு ஆலோசனை தர்றார் பாருங்கள். நீதிமொழிகள் 16:20 விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான். நீங்கள் செய்கிற காரியத்தை விவேகத்தோடு செய்தால் நன்மை பெறுவீங்க. சிலர் சொல்லுவாங்கள்ல, உனக்கு புத்தி இருக்குதா, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. புத்தி இல்லாமல் பண்ணிட்டியே, ஒரு ஞானத்தோட புத்தியோடு பண்ண வேண்டாமா? ஒரு விவேகம் இருக்குதா அப்படி சொல்லுவாங்கள்ல. அப்போ நம்ம எதை செய்தாலும் சும்மா ஒரு புத்தியினமாக உலக மக்களை போல சும்மா டக்குன்னு மனசில் தோன்றலாம் செய்யக்கூடாது. இதனால் என்ன விளைவுகள் வரும்? இந்த காரியத்தை செய்தால் நன்மை உண்டாகுமா? இது எப்படி செய்தால் சரியாகும்? அந்த ஞானம் அதை தருகிறவர் விவேகம், அதை தருகிறவர் கர்த்தர். தாவீது போன இடத்துலலாம் வெற்றி பெற்றார். காரணம், விவேகத்தோடு செயல்பட்டார், ரொம்ப ஞானத்தோடு செயல்பட்டார் என்பதாகவே இதில் பார்க்குறோம். அப்போ நீங்களும் விவேகத்தோடு செயல்பட்டால் உங்களுக்கு காரியம் வாய்க்கும், அது நன்மையாகும். அதை தருகிறவர் ஆண்டவர். ஆண்டவரிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே இந்த காரியத்தை நான் ஞானமாக விவேகமாக செய்து முடிக்கணும், என்னை கிருபை தாங்கன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் இந்த கிருபை தருவார். இப்போ ஊழிய பாதையில் நிறைய காரியம், இதை செய்யணும், அதை செய்யணும், அதை எப்படி செய்ய, இப்படி செய்ய, நிறைய கேள்வி வரும், என்ன வரும் நான் பாருங்க, அதை பார்த்தா மனசு குழப்பமாயிரும், எப்படி செய்கிறதுன்னு தெரியாது. அந்த ஆண்டவுடைய பாத்தில் இப்போ கொஞ்சம் நேரம் அமைதியாக அமர்ந்து, ஆண்டவர் இது எப்படி செய்கிறது, இது எப்படி செய்து முடிக்கிறது, எப்படி செய்தால் சக்ஸஸ் ஆகும், எனக்கு ஒரு ஆலோசனை கொடுங்க, ஞானம் கொடுங்கன்னு ஜெபிச்சிட்டா அப்படியே ஒரு தெளிவு உண்டாகும். தெய்வ பிரசன்னத்தில் ஜெபிக்கும் போது ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தில் அழகாக பேசி ஒரு வழி நடத்துதலை தருவார் பாருங்கள், எல்லாம் சக்ஸஸாக முடிஞ்சிடும். அப்போ நீங்களும் எந்த காரியத்தை செய்தால் அவசரப்படாதங்க, ஆண்டவுடைய பாதபடியிலே காத்திருந்து தேவனுடைய அந்த ஞானம் ஆலோசனை பெற்றுக்கொள்ள கொஞ்சம் டைம் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ விவேகத்தோடு ஒரு காரியத்தை செய்தால் காரியம் ஜெயமாகும், அந்த காரியம் வாய்க்கும். அப்படி தான் ஆண்டு சொல்கிறார். சரியா, இன்றைக்கி நீங்கள் செய்ய போகிற காரியம் என்றைக்காக இருந்தாலும் நிதானமாக ஆண்டவுடைய பாதத்தில் அமர்ந்து காரியங்களை தேவனுக்கு தெரியப்படுத்தி ஒரு தேவனுடைய ஒரு ஆலோசனை பெற்று காரியத்தை செய்யணும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு விவேகத்தை ஞானத்தை தருகிற தேவன். அருமையான இந்த மகன், இந்த மகள் தடுமாறி கொண்டிருக்கிற காரியத்தில் உம்முடைய வழி நடத்துதலை தாரும், விவேகத்தை தாரும், அதை ஜெயமாக்கி தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.